Hi friends, welcome to Preethu's menu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடு டிஷ் டால் கறி. டால் கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுக்க போறது நம்ம மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு எடுத்துக்கலாம். சாம்பார் பருப்பை நல்லா கழுவி வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு அடித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக அது முங்குற அளவுக்கு நின்னால் மட்டும் போதும் தண்ணி. ஊற்றிட்டு நம்ம இப்போ வந்து ப்ரெஷர் குக் பண்ண வச்சுக்கலாம். அது கூட பருப்பு கூட சேர்த்து உப்பையும் போட்டு சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் பருப்பில் வந்து உப்பு பிடிக்கும். மஞ்சள் தூள் இப்போ சேர்க்கலை. குக்கரில் வந்து அப்படியே ரொம்ப உங்களுக்கு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும், அதனால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுத்ததாக பூண்டு ஃப்ளேவர் வந்து இந்த டால் கறிக்கு ரொம்ப முக்கியம். 6-7 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து பூண்டு வந்து லைட்டாக பொறிஞ்சு வரப்போ நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாமல சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல காரமான பச்சை மிளகாய், அதனால் நான் 1 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில் நல்லா அந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். கோல்டன் ப்ரௌன் வரலாம் ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயில் அப்படியே இறங்கிடணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை பூண்டு ஜீரகம் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் தரும். இப்போ பார்த்திங்கன்னா 1 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டாச்சு. அது கூட சேர்த்து கொஞ்சமாக அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து பருப்பில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு கூடி போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்றப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா 2 தக்காளி சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா மசைஞ்சு வந்துடும். இப்போ வந்து மசைஞ்சு வந்துருச்சு, எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 1 தடவை வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வர வதக்கிக்கணும். அந்த மசாலாவோட குத்தல் ஸ்மெல் இருக்கக்கூடாது, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து மசாலா போடப்ப எப்பயுமே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கண்டிப்பாக மசாலா போடணும். இல்லை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கூட அப்படியே போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பையும் சேர்த்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் அளவுக்கு தண்ணியும் கூட சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ வந்து நம்ம 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க விடணும். அட்லீஸ்ட் வந்து 10 நிமிஷமாவது கண்டிப்பாக இந்த இது கொதிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டால் கறி வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சப்பாத்திக்கு வந்து இது அவ்வளோ அருமையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணால் மறந்துடாதீங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ டக்குன்னு கொதி வந்துடும். ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பருப்பு மசாலா எல்லாத்துலேயுமே நல்லா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போயே பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு. இப்போவே அந்த குழம்போட நல்ல ஒரு டெக்ஸ்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அது மேலே ஊற்றிக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு இந்த டால் கறிக்கு வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து அந்த நெய் மேலே கொஞ்சம் மல்லியில் தூவிட்டு இதை அப்படியே 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூட வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது வந்து உங்களுக்கு சாதத்துக்கூட சாப்பிட்டவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட கேட்கவே வேண்டாம், வேறு எதுவுமே தேவை கிடையாது. இது மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்மையான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.